हर नमः पार्वती पधजे गोपिका जीवन स्मरणम् जानकी कांत स्मरणम् जय जय राम राम। नमो नमो सद्गुरुभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमो सद्गुरुभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। नाम संकीर्तनम् यस्य सर्वपाप प्रणाशनम् प्रणामो दुःख समनः तं नमामि हरिं स्मरम् पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखा वंदे वाल्मीकिकोकिलम् उमाकोमलहस्ताभ्यां शंभावितललाटकम् हिरण्यकुण्डलं वंदे कुमारं कनकप्रभम् गोपिका जीवन स्मरणम् गोविंद गोविंद। காசி யாத்திரையினுடைய அங்கம்தான் கயா. காசி யாத்திரையை நாம் சம்பூர்ணம் பண்ணுறது கயா வந்தவுடனே பிண்ட பிரதானம் பண்ணுறதுனால பித்ருக்கள் எல்லாம் நல்ல கதி அடைகிறான். பித்ருக்களை உத்தேசம் பண்ணின நமக்கு பிறப்பை கொடுத்த நம்மளுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி அதற்கு முன்னாடி இருக்கிறவாளெல்லாம் அவன் ஒரு நல்ல கதிக்கு வேண்டிய ஒரு வழியை பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த மூணு க்ஷேத்திரம். அதில் நாம் வீட்டிலேருந்து நம்மளுடைய கிரகத்திலேருந்து கிளம்புறதுலேருந்து ஆரம்பிச்சு விடுறது. காசிக்கு ஒருத்தர் போகிறேன் அப்படின்னு அவன் நினச்ச மாத்திரத்திலேயே அவளுடைய ஆற்றில் கிரகத்தில் குலதெய்வம் ரொம்ப சந்தோஷப்படுறதான். இவாளுடைய குலத்தில் பிறந்து இவர்களுடைய முன்னோர்களை நல்ல கதிக்கு அனுப்புறதுக்காக அவள் கிளம்புறா அப்படின்னு. அப்புறமா நம்ம கிளம்ப ஆரம்பித்த உடனேயே நமக்கே தெரியாமல் நம்மளோடையே நம்மளுடைய பித்ருக்கள் பிரயாணிக்கிறா. புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணுறதையும் பிண்ட பிரதானங்கள் பண்ணுற சந்தர்ப்பத்திலேயும் நாம் அவளை உத்தேசித்து பண்ணக்கூடிய அந்த விதானத்தில் அந்த முன்னோர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப பிரீத்தி அடைகிறார். அப்படி ஒரு சந்தர்ப்பம்தான் கயா ஸ்ரார்த்தமானது சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய ஆற்றிலேயே நாம் பண்ணினாலும் எவ்வளவு பெரிய க்ஷேத்திரத்தில் பண்ணினாலும் அது கயா க்ஷேத்திரத்தில் பண்ணினதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ கயாவிலேயே போய் பண்ணுறத என்னாருது அப்படின்னா அது அவ்வளோ ஒரு ரொம்ப சக்தியாகவும் ரொம்ப உத்கிருஷ்டமாகவும் சொல்லியிருக்கு. கங்கா ஸ்நானம் இருக்குது பாருங்கோ, அந்த கங்கைக்கு பெரிய பெருமையே எலும்பை உருக்கும். பூமியில் போட்டு புதைச்சா கூட எல்லாம் செத்து போகும், எலும்பு அப்படியே மிச்சமீதி கிடக்கும். ஆனால் கங்கா தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து எலும்பில் ஊற்றினா அந்த எலும்பு கரையுமா. காசியில் எந்த ஜீவன் மரிக்கிறதோ எந்த ஜீவன் செத்து போகிறதோ அதனுடைய வலது காதில் பரமேஸ்வரன் தாரக மந்திரத்தை சொல்லி அதுக்கு மோட்சத்தை கொடுக்குறேன். நீங்கள் வீதிகளில் பார்த்தேன்னா கூட ஒரு பறவையாக இருக்கட்டும் அல்லது ஒரு நாயாக இருக்கட்டும் ஒரு மாடாக இருக்கட்டும் யார் செத்து போயிருந்தாலும் வலது காது வெளியில் தெரிகிற மாதிரி அவளுடைய முகம் திரும்பி இருக்குமா. தாரகக்ஷேத்திரம் காசி. காசி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமாக காட்சி கொடுக்கும். காசியில் கங்கை, விசாலாட்சி, அண்டபூர்ணி, விஸ்வநாதர், காலபைரவர், டுண்டிராஜ கணபதி இவெல்லாம் அங்கே ஒத்தொத்தரும் ஒரு ஒரு இடத்துல பரம சாந்தித்யமாக இருக்கும். அஞ்சு புண்ணிய தீர்த்தங்கள் இந்த 64 படித்துறையில் இந்த அஞ்சு புண்ணிய தீர்த்தங்களும் அவ்வளவு வசதி. தசாஸ்மே காட், அதுக்கு அஸ்வமேத தீர்த்தம், பஞ்சகங்கா காட், அஞ்சு நதி சேர்றது,
கங்கா யமுனா சரஸ்வதி காவேரி தூத்பாகா பஞ்சகங்கா காட் மணிகர்ணிகான்னு ஒன்று இருக்குது. இந்த மணிகர்ணிகாவனுடைய பெருமை வாக்கிற்கெல்லாம் அடங்காதது. என்ன காரணம்னா, பார்வதியும் பரமேஸ்வரனும் பேசின்றிருக்கிறத உமாதேவி கௌரியினுடைய காதில் இருக்கக்கூடிய கர்ணம்னால் காது, மணியினால் அதில் மாட்டின் இருக்கக்கூடிய தோடு, அது அங்கேருந்து கீழே விழுந்து தான். அங்கேருந்து கீழே விழுந்த இடம் எதுன்னா கங்கை கரையில். அது கீழே விழற சந்தர்ப்பத்தில் மகாவிஷ்ணு பார்த்தாராம். இது என்னது இதுன்னு பார்த்துட்டே இருக்கிறதே அது கீழே போய் சக்கரமாக மாறித்தான் மகாவிஷ்ணுவோட பார்த்தப்பட்டதுனால. மணிகர்ணிகைக்கு இன்னொரு பேர் சக்கர தீர்த்தம்னு பேர். அந்த மணிகர்ணிகை பூமியில் வந்து தபஸ் பண்ணி தான் கங்கை இங்கே வரணும். இந்த அஞ்சு தீர்த்த கட்டத்தில் ஒன்று தான் மணிகர்ணிகை. இதெல்லாம் நமக்கு போட்டு இருந்தால் போட்டில் பார்த்துருக்கலாம், எல்லாமே பார்க்கலாம். ரெண்டு ஸ்மசானம் இந்த ஊரில் காசியில் பூ மணக்காது, பொணம் நாராது, மாடு நேரடியாக யாரையும் முட்டாது, பள்ளி கௌலி சொல்லாது, காகம் வட்டமிடாது, கரையாது. இதெல்லாம் காசியில் உண்டான விசேஷம். எவ்வளவு வாசனையான புஷ்பத்தை எடுத்துன்னு வந்தாலும் சரி ஒன்றும் இருக்காது. சரீரம் எரிச்சுட்டே இருக்கா, நம்ம போகிறதே பொணத்தை தொட்டுட்டு கோவிலுக்குள்ளே போகலாம். வேறு எந்த ஊர்லேயும் கிடையாது. வேறு ஏதாவது ஊர்லன்னா நிறையா அனுஷ்டானம் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தா மடி கிடையாது, விழுப்பு கிடையாது, எச்சல் கிடையாது, மிளேச்சன் கிடையாது. எல்லா இடத்துலையும் சுடுகாட்டிலேயே உட்காந்துட்டுருக்கோம். அங்கே தான் டீயை வாங்கி நாலு பேர் குடிக்கிறோம். அது பக்கத்தில் ரெண்டு வேடிக்கை பார்க்குறோம். ஒன்று மகாமயானம்னு பேர். மகாமயானத்தில் பரமேஸ்வரனே இருக்கார். இன்னொன்று ஹரிச்சந்திராமயானம், ஹரிச்சந்திரா காட். நாம் தங்கியிருந்தோமே அந்த இடம்தான். இந்த ரெண்டு இடத்துலையுமே தினம் தினம் பார்த்தோன்னா நூற்றுக்கணக்கான சரீரம் பஸ்மீகரணமாகுது. காலையில் சுவாமிக்கு இந்த ஸ்மசானத்தில் எடுத்த சாம்பல் முதல்ல சுவாமிக்கு சேர்க்குறேன். இந்த பஸ்மந்தான் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் அப்படிங்கிற எதுலன்னா தோடுடைய செவியன். சுவாமி சத்தியமாக அதை பண்ணுறதுனால தான் ஞானசம்பந்தர் பாடுறார். அது அப்பேற்பட்ட விசேஷத்துவம். என்ன சுவாமி, நீங்கள் இதெல்லாம் வாயில் சொல்கிறீங்களேன்னா புராணங்களில் இருக்கு. புராணங்களில் இருக்குன்னா நம்ம அதை பார்ப்போம் தெரிஞ்சுக்கலாம்னா கூட நம்பிக்கை ஏற்படாது. இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். மனுஷா தானே நம்ம. ராமகிருஷ்ண பரமஹம்சர் காசி யாத்திரை பண்ணுற ராமகிருஷ்ண பரமஹம்சர் காசி யாத்திரை பண்ணுறதே அவர் போட்டில் போயின்னு இருக்க கங்கையில். அவர் கூட ஒரு அவருடைய சிஷ்யா ஒரு அஞ்சாறு பேர் போகிறான். மதுரபாபு, கங்காதரர், இன்னும் சில பேர்லாம் அவரோட போகிறான். அவள் அப்படியே போயின்ண்டே இருக்கிறத பிரவாகமாக இருக்குது ஜலம். உட்கார்ந்துன்ற பரமஹம்சர் எழுந்து நின்றுண்டு விறுவிறுன்னு படகனுடைய கடைசி பகுதிக்கு போயிட்டார். எல்லாருக்கும் பயம். அங்கே போய் ஒரு காலை போட்டில் வச்சுட்டு ஒரு காலை மடித்து வச்சுட்டு தலைக்கு மேலே கை குவிச்சுன்னு நின்றுட்டேன். போட்டு ஓட்டுறவனுக்கு பயம், கெட்ட பேர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது. இவர் இப்படி போய் நிற்கிறாரு, ஆடுறது. சரி ஏதாவது ஒரு இடத்துல போய் இவரை சமாதானம் பண்ணலாம், கிட்டக்க போக முடியாது, அவரை போய் தொட முடியாது. ஏன்னா உண்மத்த நிலைக்கு போயிட்டார். மெதுவாக அந்த போட்டுக்காரன் எந்த இடத்துல இதை ஒதுக்கலாம்னு கவனித்து மெதுவாக கொண்டு வந்து அந்த படகை கொண்டு வந்து படித்துறையில் லேசாக அப்படி இடிக்கிறான். அப்படி லேசாக இடிக்கும்போது தான் ஒரு அசைவு ஏற்படுறது, சகஜ நிலைக்கு திரும்புகிறேன். கீழே இறங்குறார். அவர் இறங்கின இடம் மணிகர்ணிகா. கீழே இறங்குறார், கங்கையில் ஸ்நானம் பண்ண போகிறார். கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்கார். பக்கத்தில் மதுரபாபு உட்காந்துட்டுருக்கார். இந்த பக்கம் கங்காதரர் உட்காந்துட்டுருக்கார். டாக்கூர்னு கூப்பிடுவா. இப்படி தொடையை பிடிச்சிட்டு கேட்டாலா, டாக்கூர் திடீர்னு உண்மத்த நிலைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாராம் சிரிச்சுட்டே, இந்த க்ஷேத்திர புராணத்தில் எல்லா ஜீவனும் மறிக்கிறத அதனுடைய வலது காதில் தாரக மந்திரத்தை சொல்லி பரமேஸ்வரன் அதுக்கு மோட்சத்தை கொடுக்குற
ஆமாம் அப்படின்னா, இங்கே ஒரு சரீரம் ஒன்று எரிஞ்சின்னு இருந்துட்டு பெரிய கைத்தடியினால் ஒருத்தன் வந்து அடிக்கிறான், அதனுடைய வலது காதல் ஏதோ சொன்னான், இது என்னுடைய கண்களில் தெரிஞ்சுதுன்னு. யார் சொன்னது? ராமகிருஷ்ண பரமஹம்சர். நான் தான், என்கிட்ட திருப்பி கேள்வி கேட்கலாம். சொன்னது பரமஹம்சர். ஆடிப்பிட்டா அப்படியே. காசி புராணத்தில் சொன்னதை சாதுக்கள் எல்லாம் இங்கே வாழ்ந்த பூமி. சாதாரண இடம் கிடையாது. காசி யாத்திரைங்கிறது ஜென்மால துர்லபம். மனுஷ ஜென்மாவே ரொம்ப அரிது இல்லையா? துர்லபம் திரயமே வைத்தது தேவானுகிரகேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்சயா அப்படிங்கிறது. அதான் மனுஷனாக இருக்கிறதே ரொம்ப அரிது, துர்லபமா. இதில் மகாபுருஷனாகணும்னா சத்சங்கம் வேணும். அப்படி அப்பேற்பட்ட விசேஷம் கங்கைக்கும். கங்கைக்கும் காசிக்கும் இணை பிரியாது. சிவபெருமான் பிரம்ம கபாலத்தோட 7-14 புவனங்களில் போய் பிரம்ம கபாலத்தோட பிக்ஷாடனாக இருக்கிறதே ஜெகன்மாதா. சிவபெருமானுடைய அந்த பிக்ஷா பாத்திரத்தில் கொஞ்சோண்டு அக்ஷதையை எடுத்து போட்டு அனுகிரகம் பண்ணினார். என்ன அக்ஷதையை போட்டால்னா, ஞான தப்பிச்சுக்கிட்டார். அரிசி கிடையாது. அன்னபூர்ணாஷ்டகம் சொல்றதே அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்ய சித்தர்த்தம் பிக்ஷாஹம் பேகி ச பார்வதீன்னு. அந்த அம்பாள் வந்து சிவபெருமானுக்கே ஜெகன்மாதா பார்வதி தேவி, கையில் அன்னபாத்திரத்தோடைய ஸ்வர்ண அன்னபாத்திரத்தோடைய பஞ்சமில்லாமல் நம்முடைய தாரித்திரியங்கள் அத்தனையும் நீக்கி அருள் பண்ணுறான். சன்னதி உள்ளே போகணும்னா எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும். அன்னபூர்ணி கிட்டக்க போய் நின்று அவளை கையெடுத்து கும்பிடுறதுக்கு எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கணும். அப்பேற்பட்ட சன்னதி காசியில் பார்வதிமா அன்னபூர்ணியா அனுகிரகம் பண்ணுறா. சிவபெருமான் நினைக்கும் பிக்ஷா பாத்திரத்தோட பக்கத்தில் இருக்கான். வருஷத்தில் 3 நாளைக்கு அந்த சன்னதியினுடைய மேலே தங்க அன்னபூர்ணி தரிசனம். ரிசர்வ் பேங்க் அவள் வச்சுருக்கா கண்ட்ரோலில், அவள் தான் வந்து திறந்து விடுவா, எல்லாரும் போய் தரிசனம் பண்ணலாம். மீதி நாள்லாம் தரிசனம் கிடையாது. மீதி நாள்லாம் அன்னபூர்ணியை தரிசனம் பண்ணலாம். தீபாவளிக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, தீபாவளி அன்றைக்கி தான் கங்கை வரா பூமிக்கு. காசியை வந்து தொட்டாலாம் தீபாவளி தினத்தில். அதனால் நம்ம ஆத்துலேயே நம்ம கிரகத்துக்கு வரா. நம்ம ஆற்றுல சுடுதண்ணியாக இருக்கட்டும், ஒரு மக்கில் இருக்கிற ஜலமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த தீர்த்தத்தில் கங்கை வரா பரிசுத்தமாகிடும். அதனால தான் வேறு எந்த நதிகள்லேயோ நம்ம ஸ்நானம் பண்ணால் கூட இது கங்கா ஸ்நான பலன் உனக்கு. யோ கங்கா கங்கேது யோ ப்ரூயாத் யோஜனானாம் சதகீரபி முச்சதே சர்வ பாபேபியோ உஷ்ணலோகம் பிரகஸ்ததின்னு இந்த கங்கை அனுகிரகம் பண்ணட்டம். பேர்பட்ட காசி யாத்திரையினுடைய அங்கமே கயா யாத்திரையாக கயா க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தை ஜீவத்தோர் வாக்கிய கரணாது பிரத்யாப்தம் பூரி போஜனாது கயாயாம் பிண்டதானாது திருப்பிஹி புத்திரஸ்ய புத்திரையா. அதாவது ஒரு புத்திரனாகப்பட்டவன் அவன் செய்ய வேண்டிய கடமைகளில் காரியங்களில் கயாஸ்ரார்த்தம் அவ்வளோ வசதியாக இருக்கு. ஏன் இதில் அவ்வளோ ஒரு வசதி அப்படின்னா, ஜீவதோர் வாக்கிய கரணாது. அம்மா அப்பாவை விட தெய்வம் உலகத்தில் கிடையாது. எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், கண்ணுக்கு தெரிஞ்சது அம்மா அப்பா தானே. அதனால் அம்மா அப்பாவுக்கு மீறி ஒரு தெய்வம் கிடையாது. அதனால் அவ காலம் வரைக்கும் அவ சொல்கிறத கேட்கறது. வருஷா வருஷம் பிரதி வருஷம் பிரத்யாப்தம் பூரி போஜனாது. பிரதி வருஷம் நம்மளோட ஆற்றுல கயாவில் வந்து திதி கொடுத்தாலும் நம்மளுடைய கிரகத்தில் தவறாமல் ஸ்ரார்த்தம் பண்ணுறது. கயாயாம் பிண்டதானாது, கயையிலே பிண்டதானம் செய்தல். கயா க்ஷேத்திரத்தில் பிண்டப்பிரதானம் செய்தல், இது மூணுமே அவ்வளோ ஒரு உத்தமமாக இருக்கு. நம்மளுடைய ஹிந்துவா பிறந்தவனால செய்யப்பட வேண்டியது. அது யாராக இருந்தாலும் சரி, பிராமணனாக இருந்தாலும் சரி, க்ஷத்ரியனாக இருந்தாலும் சரி, இதரனாக இருந்தாலும் சரி, அவள் வந்து அதை பண்ணணும் அப்படின்ட்டு கட்டளையிட்டு. அதில் தான் அதனுடைய பெருமை என்ன அப்படின்னா, கயாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன்.
பதினாறாயிரம் புருஷன் தபஸ் பண்ணுறான். அவனுடைய தபசுக்கு எதிர்த்தா மாதிரி பகவான் பார்க்கிறார், உனக்கு என்ன வேணுங்கிற. பகவானை பார்த்த உடனே அவனுக்கு சர்வ ஆனந்தம் ஏற்பட்டுடுது. இதை தவிர வேறு ஒன்றுமே வேண்டாமே, எதுக்காக மீதி அசுரன்லாம் தபஸ் பண்ணி வரம் வாங்கி அந்த வரத்தை வேறு ஏதாவது போக பாக்கியங்கள்னால செலவு பண்ணி விரயம் பண்ணிவிடுவா. இவன் பார்த்தான் பகவானை பார்த்துட்டு வேற ஒன்றும் வேண்டாம், இன்னும் தபஸ் பண்ணணும்னா அனுகிரகம் விட்டு போயிட்டேன். திரும்பி உட்காந்துண்டா கண்ணை முடிண்டே உட்காந்துண்டா இன்னொரு 16,000 வருஷம் ஆகிடுது. இது என்னாச்சுன்னா பிரம்மலோகத்தில் தீஜ்வாலையாக இருது, விஷ்ணுலோகத்தில் பிரம்மா பார்த்தார் ஒன்றும் பண்ண முடியல. பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு கேட்டார், பகவானே என்ன வழி இப்படி பண்ணிட்டு இருக்கானே அவன். அவன்கிட்ட போய் அவனுடைய உடம்பை தானமாக கேளுனார், பிராமணன் தானம் வாங்கலாம் இல்லையா. பிரம்மா போய் கேட்டாரா, ஒரு யஜ்ஞம் பண்ண போகிறேன், ரொம்ப வருஷமாக நீ தபஸ் பண்ணிட்டு இருக்க, உன்னோட சரீரத்தை கூட யாக வேதிக்கை வச்சுக்கிறேன்னாரான். கொடுத்தான், அவனுடைய ஹிருதயத்தில் யாக குண்டத்தை வச்சு யாகத்தை ஆரம்பித்தாரான். பிரம்ம தானம் பிரதமம் புரஸ்தாத் அப்படின்னு சொல்லி மந்திரத்தை சொல்லி ஆரம்பித்தா அந்த இடத்த தவிர உடம்பு ஆடுறதான். இன்னும் ஜாஸ்தி அவனுடைய தபஸ் மேலே மேலே இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ எல்லோரும் சேர்ந்து விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணின உடனே வைகுண்டத்திலேருந்து பகவான் தன்னுடைய திருவடியை அவனுடைய நாபி பகுதியில் வைக்கிறான். அதுதான் விஷ்ணு பாதம். இப்படி வச்ச உடனே அவன் கண்ணை திறந்து பார்த்துட்டு அவன் கயாசுரன் இல்லையா, ஹே பகவானே உங்களுடைய திருவடி என் சரீரத்தில் படுறதுக்கு நான் எவ்வளவு பரம பவித்திரம் பரம பாக்கியம் பெற்றிருக்கேன், நான் என்ன பண்ணணும், எனக்கு உங்களோட அனுக்கிரகம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பகவானுடைய பாதம் பட்ட உடனே பூமி உள்ளே போயிட்டான். அவன் போகிறதே ஒரு விருத்தாந்தத்தை சொன்னானான், நான் இங்கே தபஸ் பண்ணேங்கிறது எல்லாருக்கும் தெரியணும், இங்கே வரவாளெல்லாம் அவெல்லாம் நல்ல எண்ணத்தோடு இருக்கணும்னு கேட்டிருந்தானான். யாராவது கேட்பாளா, நம்ம இதுவாக இருந்தாலே அவன் கேட்டான் நான் முதல்ல சுவாமி அனுகிரகம் பண்ணார், அதனால் அவன் பேரில் இந்த ஊர் கயா. அடுத்தபடியாக ஒரு விருத்தாந்தத்தில் கேட்டானா, அவாவா இதேதோ பண்ணுறா மறந்து போய் கயாவில் அவள் வந்து ஏதாவது ஒரு யாராவது ஒரு பிராமணனை பார்த்து எதையாவது கொடுத்தா கூட அவளுக்கு சரி அவளுடைய பித்ருக்களை உத்தாரணம் பண்ணலாம் பண்ணிட்டேன். இப்படியெல்லாம் சுவாமி கிட்ட அனுகிரகத்தை வாங்கின்றது அந்த விஷ்ணு பாதம் பெரிய மலையாக கீழே இருக்குது, அந்த விஷ்ணு பாதம் தான் இங்கே பிரதானம். இந்த விஷ்ணு பாதத்தை ஒட்டி பண்ணக்கூடிய சடங்குகள் எப்படி எப்படியெல்லாம் பண்ணணும், கயாசார்தம்னு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு விருத்தாந்தமான ஒரு நூல் ஒன்று இருக்கு. அதில் பார்த்தா ஒரு பட்ச காலம் 15 நாள் கயாவில் நாம் தங்கியிருக்கணும். இங்கே நிறையா இருக்குது, ஆதிவியாதி ஹரன்றுனா மிருத்துதாரித்ரிநாசனம் ஸ்ரீபுஷ்டி கீர்த்திதம் வந்தே விப்ரஸ்ரீர் பாதபங்கஜம் விப்ரோக தரிசனாத் சத்யா க்ஷீயந்தே பாபராசயா அர்ச்சனாத் மங்களாவாத்திகி வந்தனாத் அச்சுதம் பதம்னு கயாவில் இருக்கக்கூடிய பிராமணன் விஷ்ணு புத்திரன் கயாசுரனோடு சேர்ந்து பிறந்த அவன்தான். இது மகத தேசம், சாட்சாத் விஷ்ணுவுக்கு சமானம் அவன். அதனால் பித்ருக்கள் ஆவாகனமோ அல்லது விசர்ஜனமோ கிடையாது, அங்கே ரெடியாகவே இருப்பலாம். சார்த்தம் பண்ணுறத பித்ருக்களை நினச்சி வாழ் ஆவாகனம், இவா தான் விஸ்வதேவர், இவா தான் பித்ரு ரூபம், அதெல்லாம் ஆவாகனம் கிடையாது. விஸ்வதேவராக அங்கே சுவாமியே இருக்கார், பித்ருக்களாக அங்கே அவன் வரா. அப்படி ஒரு 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 உத்தமமான ஒரு கதிக்கு அவா போகிறதுக்கு. அதில் சாட்சி மாத்திரமாக ஒரு ஒரு யுகத்தில் ஒரு ஒரு விஷயங்கள். அதில் ராமருடைய காலத்தில் சீதாபிராட்டியோட வந்து ராமராகப்பட்டவர் தன்னுடைய அப்பாவுக்கு பித்ருயக்கியம் பண்ணியிருக்கார். அவள் வந்து இங்கே பண்ணுறத அந்த குத்தப காலம்னு சொல்கிறது 11 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கணும். சாமக்கிரியெல்லாம் தயார் பண்ணுறதுக்காக ராமபிரான் போயிட்டார், நேரம் பாயின்னு இருக்கு, தசரதர் வந்துட்டார். அந்த காலத்துலலாம் பிரத்யட்சமாக பித்ருக்கள் வந்துடுவார், ஸ்ரத்தா பக்தி தான் காரணம். சீதையை பார்த்து சொல்கிறார், தாமசமாருது அர்க்கியத்தை கொடு, நான் எப்படி கொடுப்பேன்னாலாம் சீதை, நீ கொடு நான் வாங்கிக்கிறேன்னாரான். எல்லாத்தையும் எடுத்துண்டா தீர்த்தத்தையும் எல்லையும் கையில் இருக்கிறத வச்சு கொடுத்தா தசரதர் சொன்னார், பித்ருக்கள் கையில் வாங்கப்படாது பூமியில் வைக்க, பூமியில் வைக்கப்படுறத சொன்னாராம். சாட்சி நிறைய எல்லாரையும் வச்சுட்டு இதை பண்ணு அப்படின்னாராம்.
திருமிழா ஒரு பிராமணன் நின்றுட்டு இருந்தான், திருமிழா நதி இருந்துட்டு, இந்த பக்கம் திருமிழா பசுமாடு இருந்துட்டு இருந்தது, இந்த பக்கம் திருமிழா விரக்ஷம் இருந்துட்டு, இத்தனை சாட்சி இருக்கேன்னார். கீழே வச்சது காணும் தசரதர் உத்தாரணமானார், திருமினார் பின்னாடி ராமபிரான். தயார் பண்ணி சாரதம் ஆரம்பிக்கணும்னாராம். எல்லாம் முடிஞ்சு கொடுத்து ஒன்றும் பண்ண வேண்டாம், நமஸ்காரம் பண்ணிக்கோங்கன்னாராம். பண்ணணும், எப்படி அது நமக்கு எப்போ என்ன பண்ணுற டக்குன்னு கோவப்படுவோம் இல்லையா, அது மாதிரி நேரமாக இருந்துன்னு இப்படி பேசுகிறேன். பண்ணிவிட்டேன். இவருடைய கோவத்தை பார்த்தாலாம் இந்த பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் சீதா பிராட்டி சொன்னால் நான் பண்ணினேன் வல்லா சாட்சினாலாம். இவர் கோவத்தை பார்த்துட்டு வல்லா மௌனமாக இருந்தாலாம். யார் யாருன்னா பிராமணன், நதி, பசுமாடு, இது மூணுமே இந்த க்ஷேத்திரத்தில் பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பெரிய நதி தீர்த்தமே இருக்காது. பசுமாட்டுனுடைய முகத்தில் இருந்த லக்ஷ்மி பின்னாடி போயிட்டான், பேசாமல் இருந்துட்டான். பிராமணன் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, சீதையினுடைய சாபம். இதெல்லாம் பேசாமல் இருந்தது இல்லையா, அதாவது சத்தியத்தை எல்லா சந்தர்ப்பங்களையும் நம்ம சொல்லணும், விடக்கூடாது. நீங்கள்லாம் பேசாமல் இருந்தேன் பார்த்தாலே உங்கள்கிட்ட எது சாஸ்வதமாக இருக்கோ அது மறையட்டம். அக்ஷயவடம் காமிச்சு கொடுத்தது. அதனால தான் அக்ஷயவடம் இந்த இடத்துல அவ்வளோ ஒரு உத்கிருஷ்டமாக கொண்டாடப்படுறது. அதனால் சீதையே இங்கே சார்தம் பண்ணதுனால ஸ்திரி புருஷா யார் வேணாலும் பண்ணலாம். கயாவில் மட்டும் அந்த விளக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வேறு ஊர்லலாம் ஸ்திரிகள் நேரடியாக பண்ணுறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் இல்லை. கயாவில் பண்ணலாம், இரண்யமாக பண்ணலாம், அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட விசேஷம் கயாவில். அதாவது அம்மா இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே இது கிடையாது. நேரம் நேரம் இருந்தால் நாளைக்கு அந்த மாத்ரு சோடசியை சொல்லுவார்கள். மாத்ரு சோடசி இருக்க அம்மா வயிற்றில் ஒரு மாதமாக இருக்கிறத முதல்ல வயிற்றுள்ள போய் இந்த பிண்டம் உள்ளுக்குள்ளே போய் அந்த ஜீவன் போய் தங்கிறதே ஒரு பருக்க அளவு தான் இருக்கும், பிண்டம் விடக்கூடிய பருக்க அளவு தான் இருக்குமா. அப்புறம் மாதம் மாதத்தில் அது வளர்ந்துட்டு வருமா. ஈரிருள் திங்களில் பேரிருள் விளைந்தும், அஞ்சு திங்களில் உஞ்சுதல் பிழைத்தும், ஆறு திங்களில் ஊரவர் பிழைத்தும், ஏழு திங்களில் தாழ்பூமி பிழைத்தும், எட்டில் வருதர் கட்டமும் பிழைத்தும் அப்படின்னு திருவாசகமே அந்த காலத்திலே கண்டுபிடிச்சி சொல்லிவிடுது. இன்றைக்கி டெஸ்ட் பேபின்னு இல்லாமல் சொல்கிறா பாருங்க, அது அந்த காலத்துலேயே எப்பப்போ எப்படி எப்படி எல்லாம் இருக்கும். அப்போது முதல் மாதத்தில் அம்மா என்ன பண்ணுறதுனே தெரியாது, பித்தம் கலங்கி போயிருப்பாள். பெருக 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 இவ்வளோதான வயறு, எவ்வளோ கஷ்டப்படும். இப்படி வயத்தூளுக்குள்ளே இருந்த அம்மாவுக்கு என்னென்னலாம் சமம் பண்ணமே, இதெல்லாம் எப்படி நாம் தீக்கிறதுன்னா கயாவில் இதற்கெல்லாம் பிராயசித்தம் பண்ணி ஒரு பிண்டம் இருக்கு. அம்மாவுக்கு பட்ட கடனை யாராலும் தீர்க்க முடியுமானா, ஒத்தராலையும் முடியாது. ஒரு ராஜா என்ன தெரியுமா பண்ணா, அம்மாவுக்கு கோவில் கட்டினான், கும்பாபிஷேகம் பண்ணினான், கோவில் கட்டினா கும்பாபிஷேகம் ஆகிடுது, கீழே இறங்கினான். இந்த புரோகிதரை பார்த்து கேட்டான், நான் எங்கள் அம்மாவுக்கு பட்ட கடன் தீர்ந்துதான்னு. அவர் சிரிச்சுட்டே சொன்னாரா, அந்த ஒப்பார் அப்படின்னாரான். இவன் கட்டின கோவில் நதி உள்ளே போயின்னு இருந்துதான், கங்கையில் இருக்கு, மணிக்கர்ணிகை பக்கத்தில். கோவில் பேர் ரத்னேஸ்வரர்னு பேர். நமஸ்காரம் பண்ணானா, தெரியாதனமாக கேட்டுவிட்டேன், அம்மாவுக்கு பட்ட கடன் கோவில் கட்டினாலும் தீராது. என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அம்மாக்கிட்ட, என்னென்ன எத்தனைலாம் பண்ணியிருக்கோம். பிறந்து வாந்தி எடுக்கிறோம், ஆகி போகிறோம். என்ன அப்பா பாருங்க தள்ளி விட்டுருவோம், அம்மா பாருங்கோ அந்த முகத்தில் கொஞ்சம் கூட அந்த எதுவுமே தெரியாது. அம்மா அப்படியே அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய மடியில் வச்சுட்டு அதுக்கு பண்ணக்கூடிய சிஷ்யதைகள் தன்னுடைய ரத்தத்தை பாலாக அந்த குழந்தைக்கு கொடுத்து பார்த்து 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 முகம் பார்த்து தலைசீவி நெத்திக்கு பொட்டுட்டு வெந்நீரில் குளிப்பாட்டி உடம்பெல்லாம் தொடச்சி சாம்பிராணி புகை போட்டு பக்கத்தில் உட்காந்து இந்த குழந்தை ஒன்றுமே சாப்பிடலைன்னு நெலாச்சோரை காமிச்சு வெள்ளியில் வச்ச அந்த தத்யோன்னத்தை தயிர்ஞ்சாத்த பிசஞ்சி 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 வாய் நிறையா செவுத்தில் அப்புறா மாதிரி வாய் முழுக்க அப்பி ஒன்றுமே சாப்பிடலைன்னு கடைசி ஒரு வாயை சுற்றி நாய்க்கு போட்டுவிட்டு எடுத்து பக்கத்தில் உட்கார வச்சு பார்த்தீங்களா, அம்மாதான் தெய்வம். அம்மாவுக்கு மீறி உலகத்தில் எதுவுமே கிடையாது. யார் அம்மாவை கொண்டாடுறதுக்கு விட்டுட்டோமோ அவளுக்கு கதியே கிடையாது. அம்மா அதோடு மட்டும் கிடையாது, ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் வெளியில் போகிறத வரத்த அந்த காலத்துலலாம் ஔஷதம் தான், நிறைய கத்திரிக்காய் தான் பண்ணி போடுவாள், மருந்து தான் சாப்பிடணும், நல்ல நாக்குக்கு சாப்பிட்டா உனக்கையாக இருக்குமேம்பா. கிட்ட கெடுத்துன்னு போகிறத வயசான பாட்டி ஆற்றுல இருப்பா, ஏ அது குழந்தைக்கு ஆகாதுரியும்பா, அம்மாவுக்கு அவ்வளோ பிடிக்கும், தூக்கி ஓரமாக ஒதுக்கிடுவான், தூக்கி இப்படி ஓரமாக அப்படி இடது கையில் ஒதுக்கிடுவான், குழந்தைக்கு ஆகாதுன்னா எனக்கு எதுக்கு இது.
சரி சாப்பிடுற காலத்துல அம்மா சாப்பிடுவான்னு அந்த காலத்துல எதையோ ஒன்னு பண்ணி வச்சிருப்பா, குழந்தை அங்கேருந்து ஓடி வருவான், எடுத்து தம் முதல்ல குழந்தைக்கு உண்டானதை கொடுப்பா, அடுத்து தரும் அம்மா உனக்கும் மாம்பா நான் சாப்பிட்டுடா குழந்தை நீ சாப்பிடுறாத அம்மா எடுத்து கொடுப்பா, பட்டினி கிடப்பா. எதை பத்தி அம்மா அம்மாக்குப்பட்ட கடன் தீர்க்கறதுக்கு உண்டானது தான் கயா. கயாவில் போய் ரெண்டு துளசியில் எடுத்து அந்த விஷ்ணு பாதத்தில் போடுங்கோ, அம்மா எதுவுமே உனக்கு நான் பண்ணலை, உனக்கு வகதகையாக உட்கார வச்சு சாப்பாடு போடலை, என்னால் கொண்டாட முடியல, உனக்கு நான் எதுவுமே பண்ணலை, இந்த ஜென்மா எடுத்து நான் என்ன எனக்கு இந்த பிறவியை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி நான் உனக்கு எதையுமே பண்ண முடியல, ரெண்டு துளசியும் தீர்த்தமும் விடுறேன், நீ எப்படி எங்கே இருக்கியோ இதை உணவாக எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த விஷ்ணு பாதத்தில் கொண்டு போய் போடுங்க, உங்கள் அம்மாவை உங்கள் அம்மாவை நினச்சி போடுங்க. எந்த லோகத்தில் இருந்தாலும் எந்த பிறவி எடுத்துருந்தாலும் அவளுக்கு உணவாக போ, அம்மா இல்லைன்னா எதுவுமே இல்லை. அம்மா தான் உலகத்தினுடைய முதல் ஜீவாதாரம். அந்த பயத்தில் இருந்த ஒன்னொன்னுத்துக்கும் உங்களுக்கே தெரியாது. சன்னியாசி கூட அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணலாம், அப்பாவுக்கு பண்ண முடியாது. இதெல்லாம் விட நம்ம அடுத்து அதுக்கு அடுத்து போவோம். பள்ளிக்கூடத்துலேருந்து அங்கேருந்து ஓடி வருவோம், அம்மா அப்படி அம்மாட்ட போய் அந்த முட்டிப்போம், அம்மா அப்படி இடித்து கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சி தூக்கி கண்ணா அப்படின்னு அப்படி தலையை இது பண்ணிவிட்டு அந்த நெத்திப்பட்டில் ஒரு முத்தம் கொடுத்து அப்படி அணைச்சிப்பா பாருங்க, அந்த சுகம் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் எப்பையும் கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை வயசாகட்டும் அம்மா அம்மா தானே, புள்ள புள்ள தானே அம்மா. அப்புறம் அம்மாவிட்ட அம்மாவிட்ட நம்ம எதிர்த்து போய் உனக்கு என்னவா தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாதுடா குழந்தை, எனக்கு எதுவுமே தெரியாது. அதான் அம்மா. அப்பேற்பட்ட அந்த மாத்ரு பக்திக்கு உண்டான க்ஷேத்திரம் தான் இந்த யாத்திரை கங்கா மாதா. இந்த பிறவியில் நமக்கு ஒரு அம்மா, ஒரு ஒரு ஜென்மாவிலையும் ஒரு அம்மா, அவெல்லாம் நல்ல கதி அடைகிறா. அதற்கு உண்டான வழிய கயாட்சேத்திரம் கயா ஸ்ரார்த்தம் ராமபிரான் பண்ணது, பல்குனி நதி விஷ்ணுபாதம் அட்சயவிடம் அற்றை. ஏதாவது நம்ம ஸ்ரத்தையாக பண்ணினால் நம்ம அப்பா அம்மாவை பார்த்துருக்கோம் பார்த்தேலா, அவளோட செய்கை அவளோட ரூபம் அவளுடைய சொல் அவளுடைய செயல் அவளுடைய ஆக்டிவிட்டி எங்கேயாவது ஒருத்தர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், உணர முடியும், பூரணமாக தெரிஞ்சுக்க உணர முடியும். மணிவாசகர் சொல்கிறார், வினையேன் அழுதால் உனை பெறலாமேன்னு. சத்தியம் நயா ஒன்றுமே கிடையாதுங்களா என்ன சார், இந்த மரத்தை காமிக்கிறதுக்காக எது உள்ளதுரும் அழிச்சுன்னு வந்தேன்னா அதை பார்க்கணும். அகஸ்தியர் வரார் கல்யாணத்துக்கு முன்னாடி வரார், அங்கே பார்க்குறா தலகுற யாரையாரும் தூங்கிட்டு இருக்கா, அவள்கிட்ட கேட்குறார் நீங்கள்லாம் யாருன்னா, நாங்கள்லாம் இன்னும் உத்தாரணம் ஆகலைன்னாராம். ஏன் நான் அகஸ்தியர்னு எங்கள் குலத்தில் ஒருத்தன் பிறந்திருக்கான், கல்யாணம் பண்ணிக்கல ஷார்த்தம் பண்ணலை, கல்யாணம் பண்ணிருந்தா தான் ஒருத்தன் முழு மனுஷனாரம், ஷார்த்தம் பண்ணலை நான், ஐயோ நான் தான் அதுனா போனார் கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் திரும்பி ஷார்த்தம் பண்ணுறார். ஏற்பட்ட அது சார்த்தத்துக்கு வார்த்தையே என்ன தெரியுமா, ஸ்ரத்தா பக்தி தான். இது எதை வேணா பண்ணுங்க, அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு க்ஷேத்திரம் திருஸ்தலி யாத்திரான்னு திரிவேணியிலேருந்து ஆரம்பித்து திரிவேணி காசி கயா பேசுறது நிறைய சொல்லலாம். அதனால் அத்தனைக்கும் அனுகிரகம் பண்ணுவதற்கு உண்டான ஒரு திவ்ய க்ஷேத்திரமாக அது இருக்குது. அதோடு நம்மளுடைய அற்புதமான இந்த இந்த ரொம்ப அந்த கன்னியா மாதத்தில் நாம் அந்த இந்த யாத்திரை பூர்த்தியாக இருக்கும். ரொம்ப கன்னியா மாதத்தில் அதில் இன்னொரு பெரிய விசேஷம் என்னென்னா, சட்டப்படி பார்த்தா இதுவே வந்து நமக்கு மகாலய பட்சத்துக்கு உத்தமமாக இருக்கும். ஏன்னா கிருஷ்ணபட்சம் அது கன்னியா மாதத்தில் தான் வரும், முன்னாடியே வந்துடுத்து சங்கல்பத்திலே சொல்லுவா பஞ்சமாபர பக்ஷே அப்படின்னு. அது மாதிரி இது வந்து தேய்பிரை, அதனால் அதுவே ஒரு பெரிய நமக்கு அனுகூலமாக இருக்குது. அதனால் ஸ்ரத்தா பக்தியோடு நாளைக்கு எல்லாம் பண்ணுங்கோ, சார்தம் பண்ணுறவா ஸ்ரத்தா பக்தியோடு பண்ணுங்கோ, பண்ணாதவா ரெண்டு துளசியும் ரெண்டு தீர்த்தமும் விஷ்ணு பாதத்தில் விடுங்கோ, நல்ல ஸ்ரத்தையோடு வேண்டிய நமஸ்காரம் நிறையா என்ன ஜபம் எடுத்துட்டுருக்கலோ நிறைய கோவிலில் உட்காந்து பண்ணுங்கோ, தரிசனம் பண்ணிட்டு ஆனந்தமாக வருவோம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.